வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கில் நிறைய சக்தி இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சேப்பங்கிழங்கு வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். இந்த காய்கறியில் கொழுப்பே இல்லை. இது கேன்சருக்கு அகெயின்ஸ்டாகவும் செயல்படுது. அதனால் குடல் சம்மந்தமாக இருக்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த சேப்பங்கிழங்கு அடிக்கடிக்க தருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காய் தான் இந்த சேப்பங்கிழங்கு. இதை நம்மளும் இனிமேல் அடிக்கடிக்க நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சேப்பங்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு சேப்பங்கிழங்கு வதங்கின உடனே இது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. 1/4 பதத்துக்கு சேப்பங்கிழங்கு வெந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போது ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இதில் இருக்க ஆயில் வாட்டர்லேயே இது வெந்துடும். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.